வணக்கம் யுவர்ஸ் வெல்கம் டு எம்டிபி யூடி சேனல் மனந்தரந்த வேஷம் நான் உங்கள் மைவானன் இன்னைக்கு மறுபடியும் இந்திய நாட்டில் இரண்டாவது முறையாக லாக்டவுன் எக்ஸ்டெண்டட் இந்த லாக்டவுன் எக்ஸ்டெண்டடுன்னு சொன்னதும் வீட்டில் எவ்வளோ பேர் வந்து சந்தோஷமாக இருந்தீங்க அப்படின்றது தெரியலை ஆனால் கண்டிப்பாக குட்டிஸ் வந்து சந்தோஷமாக இருந்திருப்பாங்க ஆனால் இந்த ஹஸ்பண்டு கணவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா பாவங்கள் அவங்க நிலம அதை கொஞ்சம் யோசிக்கணும் என்ன நான் சொல்கிறது எப்படி வெளிப்படையாக சொல்லலாமா வேண்டாமா சொல்லலாமா வேண்டாமான்னு மனசுக்குள்ளே தோண்டிட்டு தான் இருந்தது இந்த வீடியோ பார்க்கும்போது போது உன் உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் லாக்டவுன் முதல்ல எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் அவர் வந்து லைவில் வந்து எல்லாேருக்கும் அப்டேட்ஸ் கொடுத்தாரு ஆனால் இரண்டாவது முறையாக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் அவங்க வந்து பல ஸ்டடீஸ் அதாவது இவ்வளோ காலமாக கோவிட் நைன்டீனால் பாதிக்கப்பட்ட கேசஸ் எவ்வளோ பேர் என்ன ஏதுன்றது அனைத்து ஸ்டடீஸையும் உள்வாங்கி தான் அதை வந்து இப்போ எக்ஸ்டன் பண்ணியிருக்காங்க இரு வாரங்களுக்கு அப்படின்றது ஆனால் இதில் சில நன்மைகளும் வந்து அதாவது நன்மைகள்னால் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா மக்கள் வந்து சில சில விஷயங்களில் வந்து செயல்படலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவங்க வந்து ஒரு சில கிளாஸிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க என்ன மாதிரி செயல்படலாம் எங்கெங்கே என்ன மக்கள் வந்து நடமாடலாம் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரெட் ஸோன் க்ரீன் ஜோன் அண்ட் இதுக்கு இடையில வந்து ஆரஞ்சு ஜோன் ஒன்று இருக்குது மூன்று ஜோன்களாக இந்திய நாட்டை பிரித்து அக்கக்காக பிரிச்சுருக்காங்க அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா கோவிட் நைன்டீன் கேஸ் பேஸ் பண்ணி இந்திய நாட்டை மூன்று ஜோன்களாக பிரிச்சுருக்காங்க இதில் ரெட் ஜோனுக்கு என்ன மாதிரியான கிளாஸிஃபிகேஷன்ஸ் க்ரீன்சோனுக்கு என்ன மாதிரியான கிளாஸிஃபிகேஷன் இதுக்கு இடைப்பட்ட இருக்காங்க பார்த்தீங்களா அது வந்து ஆரஞ்சு ஸோன் அவங்களுக்கு என்ன மாதிரியான கிளாஸிஃபிகேஷன்ஸ் அதாவது கிளாஸிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு என்னன்னு கேட்டேன்னா சில இடங்கள்ல மக்களுக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துக்கலாம் அதாவது நீங்கள் இந்த மாதிரி இடங்களில் செயல்படலாம் அப்படின்ற மாதிரியான ரிலாக்ஸேஷன்ஸை கொடுத்து ஒரு வச்சிட்டாங்க அது என்னன்னு கேட்டிங்களா சோஷியல் டிஸ்டன்சிங் இந்த வார்த்தைக்கு நான் முக்கியமாக எல்லாருக்கும் ஒரு விஷயத்தை சொல்லிக்க விரும்புகிறேன் ஒரு நாட்டின் அரசாங்கமாக இவ்வளவு இன்டெப்த் மக்களுக்காக செயல்படுற நம்ம அரசாங்கத்தின் அந்த விதிமுறைகளை எந்த காரணத்தை கொண்டும் மீறாமல் அதில் ஏதாவது சிறு தவறுகள் ஏற்பட்டாலுமே கூட பாதிப்பு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கும் எனக்கும் அதாவது அந்த தவறுகள் செய்யும் நபர்களுக்கு அப்படின்றது தான் உணர வேண்டும் அப்படின்றத அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் சொல்லியிருக்காங்களே அந்த வார்த்தையில் அவ்வளோ அர்த்தங்கள் இருக்குது அப்படின்றத இப்போ இந்த ரெட் ஸோன் கிரீன் ஜோன் அப்புறம் இடையில இருக்கிற ஆரஞ்சு ஜோன் எப்படி ஸ்பிளிட் பண்ணாங்க அப்படின்றதையும் நாம் இப்போ அதை பார்ப்போம் ரெட் ஸோன் எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கடந்த நாட்களாக வந்து எவ்வளோ கேசஸ் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதில் கன்ஃபைம்டு கேசஸ் வந்து எவ்வளோ பேர் அது டபுள்டாக கூட மாறி இருக்கு ஒரு சில இடங்களில் அதுக்கப்புறம் இவ்வளோ கேசஸ் நடந்து கொண்டு தான் இருக்கிறது ஆனால் குறையவே இல்லை அந்த மாதிரி இடங்களை வந்து தேர்ந்தெடுத்து ஹாட்ஸ்பாட் அதாவது ரெட் ஜோன் அப்படின்னு சொல்கிறாங்க க்ரீன் ஜோன் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆரஞ்சு ஜோனுக்கு வருவோம் வெயிட் பண்ணுங்கள் க்ரீன் ஸோன் என்னன்னு கேட்டிங்கனாக்கா பசுமை நிறைந்தது அதாவது க்ரீன் ஜோன் மக்களை வந்து நான் உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது சந்தோஷம் அந்த க்ரீன் ஜோன் ஏரியாவை பார்க்கும் போது இன்றைய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா உண்மையிலே க்ரீன் ஜோன் ஏரியா இருக்கா அப்படின்ற அளவுக்கு இன்னைக்கு அவ்வளோ சந்தோஷங்கள் இருக்குது எந்த வகையிலன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவில் யாராவது க்ரீன் ஜோனில் ஏரியாவில் இருக்கிற மக்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா மறக்காமல் என்ன மாதிரியான செயல்முறைகளில் நீடு ஈடுபட்டீங்க எதை கடைபிடிச்சிங்க எப்படியெல்லாம் கடைபிடிச்சிங்க அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க ஏன்னா உங்களுடைய அந்த ஒரு கமெண்ட் மக்கள் நிறைய பேர் பார்ப்பாங்க அவங்களுக்கும் தெரிய வரும் அந்த வகையில் கேசஸ்ஸே இல்லை இல்லை அப்படின்னாக்கா கடந்த இருபத்தி ஒரு நாட்களாக எந்த கேசஸும் இல்லை அப்படின்றது தான் க்ரீன் ஜோன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த ஆரஞ்சு ஜோன் இது ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட மாதிரி அது ஒன்று கேசஸ் அப்பப்போ வருது இல்லை அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரியான கேசஸ் வந்து ஆரஞ்சு ஜோன் ஸ்ப்ளிட் பண்ணிட்டாங்க இந்த மூணு ஜோன்களையும் ஸ்டடி பண்ணி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து ஒரு கிளாஸிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரெட் சோனுக்குலாம் எப்படி இருக்கணும் இந்த மூணு ஜோனுக்கு எப்படி இருக்கணுன்றதை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் அந்த ஏற்பட்ட அந்த ரிலாக்ஸேஷன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா ரெட் சோனுக்கு வரும்போது வீலரில் பெரும்பாலும் நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷனில் தான் நம்ம அதிகமாக செயல்பட போகிறோம் அந்த வகையில் முக்கியமான ஒரு செக் என்னென்னா வீலரில் யாரும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணக்கூடாது அதுலேயும் ஈவன் சிங்கிள் டிரைவராக இருந்தாலும் கூட போகக்கூடாது அப்படின்றத சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸஸும் வந்து செயல்படால் ஆரம்பிக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் கார்பரேட் ஆஃபீஸஸ் தேர்ட்டி த்ரீ பர்சன்டேஜ் ஆஃப் ஆஃபீஸோட ஸ்ட்ரென்த்து அந்த அவ்வளோ மக்கள் வந்து ஆஃபீஸில் பணிபுரிகிறதுக்கு போகலாம் ஆனால் அங்கேயும் வந்து சோஷியல் டிஸ்டன்ஸிங் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்றத ஒரு செக் வச்சுருக்காங்க இது எல்லாமே செக்குன்றதை விட நமக்கு நன்மைகள் அதுக்காக அந்த வார்த்தைகளை அங்கங்கே பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதிகமாக ஆன்லைன் ஷாப்பிங்ஸு இருக்கும் அந்த ஆன்லைன் ஷாப்பிங்க்கு ஹோம் டெலிவரி பண்ணுறவங்க அந்த மாதிரி லைக் ஃப்ளிப்கார்ட் அமேசான் இந்த மாதிரி நிறைய வெப்சைட்டுக்கு வந்து ரொம்ப எசென்ஷியலாக அதாவது முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் அவங்க அந் அந்த செயல்பாடுகள் இருக்கும் அப்படின்றது மற்றபடி நான் எசென்ஷியல் ஐட்டம்ஸுக்கு கண்டிப்பாக கூடவே கூடாது அப்படின்றது இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்க போகிறாங்க அப்படின்னு கேட்டால் அரசாங்கம் அரசாங்க ஊழியர்கள் போலீஸ் இவங்களாம் தான் இதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இப்போ ஃபாலோ பண்ண போகிறாங்க இந்த ரெண்டு வாரத்துக்கு கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா கண்டிப்பாக இந்த விஷயம் வந்து கூடவே கூடாது தான் லைக் ஸ்கூல் காலேஜஸ் மால்ஸு தேட்டர்ஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் எதுவுமே வந்து கண்டிப்பாக கூடாது சரி அந்த வகையில் தனிப்பட்ட மல்லிகை கடைகள் கடைகள் இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப உபயோகத்தில் அதிகமாக மக்களுக்கு தேவைப்பட வேண்டியது மல்லிகை சாமான் கடைகள் இதை மாதிரி காய்கறி கடைகள் இந்த மாதிரி அதாவது இண்டிவிஜுவல் ஸ்டாண்ட் அலோன் ஷாப்ஸ் வந்து செயல்படலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த இடத்துலையும் இவ்வளோ பேர் தான் இந்த குறி ஒரு நேரத்தில் இருக்கணும் அப்படின்றதையும் ஒரு செக் வச்சு ஏன்னா அந்த சோஷியல் டிஸ்டன்சிங் கண்டிப்பாக வேண்டும் அப்படின்றது தான் ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பயன்ப செயல்பட ஆரம்பிக்கலாம் அப்படின்னாக்கா மக்கள் வந்து குவிய ஆரம்பிச்சிருவாங்க அதுக்காக இவ்வளோ விஷயங்களை சொல்லியிருக்காங்க இப்போது ஆரஞ்சு ஜோனுக்கு வருவோம் இந்த இடத்துல க்ரீன் ஜோனுக்கு போவோன்னா ஆரஞ்சு இடத்துக்கு வருவான் இப்போது இந்த ரெட் ஜோனில் சொன்ன விஷயங்கள் எல்லாமே இங்கே செயல்படலாம் க்ரீன் இங்கே ஆரஞ்சு ஜோனுக்கு ஆனால் டூ வீலரில் போகிறாங்க பார்த்திங்களா அங்கே வந்து கூடவே கூடாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் இங்கே ஆரஞ்சு ஜோன் ஏரியாவில் இருக்கிறவங்க டூ வீலரில் பயணிக்கலாம் ரெண்டு பேர் பயணிக்கலாம் அப்படின்ற சொல்லிட்டாங்க அங்கேயும் கொஞ்சம் இடைவெளி கேப் விட்ட மாதிரி நீங்கள் உட்காரணும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டு பேர் உட்கார்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஃபோர் வீலரில் போகிறவங்க ரெட் ஜோன்லேயும் சரி இங்கே ஆரஞ்சு ஜோன்லேயும் ட்ரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் அவ்வளோதான் அதுக்கு மேலே கூடாது அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் ஆரஞ்சு ஜோனில் இருக்கிறவங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக் அதாவது ஒரு ஏரியாவிலேருந்து இன்னொரு ஏரியாவுக்கு நீங்கள் பயணிக்கிறதுக்கு கேப் யூஸ் பண்ணலாம் ஆனால் அங்கேயும் வந்து எப்படின்னாக்கா இந்த ஃபோர் வீலர் அதே டிப்ஸ் தான் இங்கேயும் பயன்படுத்தணும் டிரைவர் ப்ளஸ் பேசஞ்சர் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் அப்படின்றது அது வந்து ரொம்ப எமர்ஜென்சி கேஸில் மட்டும்தான் போகணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அனாவசியமாக ஆரஞ்சு ஜோன் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸ்டாண்டலோனால் நீங்கள் நடக்கிறது நட வாக்கிங் போகிறது ஜாகிங் போகிறது கூடவே கூடாது அதாவது ரொம்ப முக்கியமாக லைக் வெளியே காலில் போயிட்டு நான் வந்து பால் வாங்கணும் அப்படின்னாக்கா ஓகே நீங்கள் போயிட்டு வந்துட்டு வாங்கிட்டு உடனே வீட்டுக்கு வந்துடணும் அவ்வளோதான் இந்த எல்லா செயல்பாடுகளிலுமே சரி மாஸ்க் கண்டிப்பாக அணியணும் அது மட்டும் இல்லை சோஷியல் டிஸ்டன்ஸிங் இருக்கணும் அதே தான் மறுபடியும் எல்லா விஷயங்களையும் இந்த சோஷியல் டிஸ்டன்சிங்கிற ஒரு வார்த்தை மக்களுக்கு சேர வேண்டும் உணர வேண்டும் உணர்ந்து செயல்படுங்கள் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் இப்போது க்ரீன் ஜோனுக்கு போகலாமா எவ்ரிதிங் இஸ் ஓகே எல்லாமே நீங்கள் செயல்பாடுகளில் ஈடுபடலாம் ஆனால் கல்லூரிகள் பள்ளிகள் ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டு பெரிய பெரிய மால்கள் இந்த மாதிரி எது இருந்தாலும் சரி கூடவே கூடாது நீங்கள் யாரும் போகக்கூடாது அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க க்ரீன் ஜோனில் இருக்கிறவங்களுக்கு எதனாலன்னு கேட்டிங்கன்னா க்ரீன்சோனில் தான் இருக்கிறோம் அப்படின்னு சரி எல்லாரும் போகலாம் அப்படின்னாக்காலும் கஷ்டம்தான் அங்கேயும் சோஷியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ண முடியுமனா கூடவே முடியாது அது எப்படி அதாவது மக்கள் அந்த மாதிரி இடங்களில் கட்டுப்படுத்தணும்னாக்கா ரொம்ப கஷ்டம் அதனால் அங்கே கூடவே கூடாது அப்படின்றதையும் சில விதிமுறைகளை கொடுத்து மக்களுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடலாம் அப்படின்ற அந்த ரிலாக்ஸேஷனையும் கொடுத்து இரண்டாவது முறையாக இந்திய நாட்டில் லாக்டவுனை எக்ஸ்டன்ட் பண்ணிட்டாங்க இப்போது மே நாலாம் தேதியிலிருந்து மே பதினேழாம் தேதி வரைக்கும் லாக்டவுன் உண்டு அப்படின்றது தான் இப்போது இவ்வளோ டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கோம் தமிழ்நாட்டில் இப்போது ஓவரால் இந்தியாவுக்கு இவ்வளோ ஜோனுக்கு இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அந்த வகையில் மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க என்னன்னாக்கா இது வந்து வைஸு இப்போது ஒரு ஒரு ஸ்டேட்டும் அதாவது மாநில அரசுகளும் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா இந்த கிளாஸிஃபிகேஷன்ஸை அப்டேட்டாக நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் அது எப்படின்னு கேட்டால் எந்த கிளாஸிஃபிகேஷனில் இருக்கிற எந்த பாயிண்ட்ஸையும் வந்து நீங்கள் நீக்கவே கூடாது அதை அப்படியே பயன்படுத்திக்கிட்டு டிஸ்ட்ரிக் வைஸ் தான் நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து என்ன ஜோன் இருக்குது ஆரஞ்சு கலர் ரெட் கலர் க்ரீன் கலர் அப்படின்றத நீங்கள் கா வெளிப்படுத்திக்கலாம் அப்படின்னு அந்த வகையில் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்க்ரீனில் நான் காமிச்சிருப்பேன் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடங்களில் பார்த்திங்கனாக்கா ரெட் ஜோன் அது சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மதுரை திருப்பூர் இந்த மாதிரியான சில இடங்களில் வந்து ரெட் ஜோன் இருக்குது அப்படின்றது தமிழ்நாடு பரவலாக பார்த்தீங்கன்னாக்கா ஆரஞ்சு ஜோன் ஆனால் கிருஷ்ணகிரி எப்படி செயல்பட்டாங்கன்னு தெரியலைங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான் க்ரீன் ஜோனில் இருக்கிறவங்க எப்படியாவது இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாக்கா அதனுடைய செயல்முறைகளை பற்றி கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் போடுங்க படிக்கிற பல நண்பர்கள் நபர்களுக்கும் வந்து இது உபயோகமாக இருக்கும் செயல் அது வந்து வாய்ப்புகள் கண் நிறையா கிடைக்கும் ஒரு சின்ன விஷயம் நீங்கள் சொன்னிங்கன்னா கூட பல பேருக்கு அது சென்றடையும் அந்த ஒரு எண்ணங்களில் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனாக்கா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி